இயேசுவே உம்மை நான் தேடி வந்தே உம்பாதம் பணிந்து தொழுகிறே இயேசுவே உம்மை நான் தேடி வந்தே உம்பாதம் பணிந்து தொழுகிறே ஆராதனை ஆராதனை இயேசுவே உமக்கே ஆராதனை 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 இயேசுவே உமக்கே ஆராதனை அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு வரைக்கும் எங்களை அழைத்து வந்து அப்படி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு காலை வேளையிலே கால்டுவெல் நினைவு ஆலயத்தினுடைய திருச்சபை மக்களாக அவரவருடைய இல்லங்களிலே அமர்ந்த நிலையிலே பசுத்த உள்ளத்தோடு பயபக்தியோடு உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆன்லைன் ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. தேவநாம மகிமைக்கென்றும் இந்த வழிபாட்டின் தொடக்கத்திற்கென்றும் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 650 பாமாலை 404 பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின் படி நடக்கத்தக்கதாக அவனுடைய சத்தத்துக்கு செவிகூடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்.
சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வளமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நம்முடைய விசேஷத்தை கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவோன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நம்முடைய கொண்டு போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கிருபைக்குரோதமாய் குற்றம் செய்தோம், செய்யத்தக்களை செய்யாமல் செய்யத்தகாறு செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தை முடியும். மேற்பாக்கியமுள்ள குற்றவாளியாளர்கள் இறங்கும், தப்பதற்கு மேல் பொறுமையாயிரும், பாவத்தின் மீது துக்கப்படுத்த சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்து மயமுண்டாம்படி நாங்கள் இந்த தேவபக்தர் நீதியும் தெளிந்து பிடித்தலாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவங்களுக்கு கிருபை செய்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமை தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மரளை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலுடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசையில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும், அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவை மறுளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் உதிர்களை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கத்தரை துதியோங்கள், கத்தருடைய நாமம் துதிக்கப்படுவாக.
முதலாம் திருமறை பகுதி வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இறுதி வசனம் வரை. தானியேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும்
சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷாச்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மிகாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நெகோ என்றும் பெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உத அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்திலே நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்ததாக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் திருமறை பாகுது பகுதி வாசித்தாயிற்று.
துதிக்கிறோம் உம்முடைய குணஸ்தோத்திரப்படுத்துகிறோம் நித்தியமாகிய உம்மை பரிசுத்த சபை பிரஸ்தோபப்படுத்து கிறிஸ்துவே திவே மகிமையின் ராஜா நிர்வாவினுடைய நீதிய சோதன் நினைவச்சப்பட்ட போலது அருவருக்கவில்லை நிர்மலை தீராவின் மகி மயிலே வீட்டிருக்கிறேன் வருகிறென்று விசுவாசிக்கிறோம் முதல் மீட்டு கொண்ட முதலில் செய்யுமை வேண்டி கொள்ளுகிறோம் எங்களுக்கு மகிமையிலே முடிப்பதாகளோடு சேர்த்து கொள்ளோ கத்தாவே முதல ஆசீர்வாதையோ அவர்களை ஆண்டு கொண்டு என்னைக்கும் உயதீரருளோ தினாம் தீனா உமை ஸ்தோத்தரிக்கிறோ எப்படி காலங்களிலோ ஆண்டவரே நாளில் பாசையாதபடி எங்களை காத்தருளோ கத்தாவே எங்களுக்கு இறங்கோ இறங்களுக்கு இறங்கோ கத்தாவே கதாவே உமிழ பாடி செய்யோ உட்காருவோம்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 15:21 முதல் 39 உடைய பரிசுத்த மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவரை விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்போது இந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகன் பிசாசின் சாசினா கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டாய். அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளையே இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மெய்திருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளை பிரயோத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அவளிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலைமேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை தள்ளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சுஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் வாக்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மையப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு தள்ளான ஜனங்களுக்கு திருப்தியாகும் உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்களும் சில மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கோடியினரே எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படகில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2 திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடி இணையற்ற நாமத்திலே இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு கால்டுவெல் நினைவு ஆலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய திருவசனம் தானியேலின் புத்தகம் 1:8. தலைப்பு, பல் சமய சமூகத்தில் கிறிஸ்தவர்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எவரும் சேர்ந்து சொல்லுவோம்,
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் கால்டுவல் காலனி சேகரம் நமது கால்டுவல் நினைவு ஆலயத்தை சார்ந்த திரு சி பி தேவதாசன், திருமதி ராஜம் தேவதாசன் ஆகியோரது மகன் டாக்டர் டி மெர்வினோவும் மேற்படி திருமண்டலம் சண்முபுரம் சேகரம் சண்முபுரம் பரிசுத்த பேதுரு ஆலய திருச்சபையை சார்ந்த திரு ஜெயக்குமார், திருமதி சோபியா ஆகியோரது மகள் டாக்டர் ஜே ஜெஃபியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக திருச்சபையின் குருவானவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலம் கால்டுவல் காலனி சேகரம் நமது கால்டுவல் நினைவு ஆலயத்தை சார்ந்த திரு கே தேவதாஸ், காலம் சென்ற திருமதி இந்திரா ஆகியோரது மகன் செல்வன் டி ஆம்ஸ்ட்ராங்கும் மேற்படி திருமணம் உடையார்குளம் சேகரம் மாலவராயநத்தம் ஆலய திருச்சபையை சார்ந்த திரு வி அந்தோணிராஜ், திருமதி சீதாலட்சுமி ஆகியோரது மகள் செல்வி ஏ ஜூனத்தும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டு உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக திருச்சபையின் குருவானவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. இருந்தவாறே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அருமையான மணமக்களுக்காக ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மணநாளுக்கென்று தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மணமக்களுக்காக, இரு வீட்டாருக்காக உம்மை போற்றுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை முன்குறித்தீர், தெரிந்தெடுத்தீர், பெரியவர்கள் மூலமாக இதை நிச்சயித்திருக்கிறீர். உடைய பிள்ளைகள் ஜபத்தோடு தங்களுடைய ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கை கண்டு ஆயத்தப்படுகிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மணமகன் மணமகள் இரு வீட்டாரையும் ஆசீர்வதித்தலும். இந்த நாளிலே அறிக்கை வாசிக்க கேட்ட அருமையான இரண்டு அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்ற மணமக்களை கர்த்தர் பிரத்யேகமாக ஆசீர்வதித்து திருமண வாழ்க்கை கண்டு அவர்களை தகுதிப்படுத்தும். ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதித்து ஏற்ற வேளையிலே கர்த்தருடைய திருச்சமூகத்தில் கணவன் மனைவியாக திருநிலைப்படுத்தப்பட்டு உம்மை மகிமைப்படுத்தவும் இனிமையான இல்லற வாழ்வு வாழ்ந்து உமக்கு சாட்சி பகரவும் அருள் பாராட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் யாவரும் அறிந்தவனமாக வருகிற செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் நாள். ஆகவே அன்று காலை 6 மணிக்கு மாதாந்திர வாக்குத்தத்த ஆராதனை ஆன்லைன் வழியாக நடைபெறும். திருச்சபை மக்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் அறிந்தபடி நேரலையாக வலைதளத்தின் மூலமாக ஒவ்வொரு ஞாயிறு காலை 9 மணிக்கும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கும் நம்முடைய கால்டுவல் நினைவு ஆலயத்தின் சார்பாக ஆராதனைகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. திருச்சபை மக்கள் பங்கு பெற்று வருகிறீர்கள். தொடர்ந்து பங்கு பெறவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த காலங்களில் நாம் அறிவிப்பில் அறிந்தபடி ஒவ்வொரு மாதத்திலும் நாம் நம்முடைய ஆராதனையிலே ஆன்லைன் ஆராதனையிலே படைக்கப்படுகின்ற ஆன்லைன் ஆலய ஆராதனை காணிக்கை கவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் படைத்து வருகிறீர்கள். அதை இம்மாத இறுதியிலே நம்முடைய ஆலய பணியாளர் ஐயா அவர்கள் வரும்பொழுது, அதாவது இன்றைக்கு நாளைக்கு அதை தொடர்ந்து வருகின்ற நாட்கள் வரும்பொழுது அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணிக்கைகள், சங்க காணிக்கைகள் மற்றும் பிற காணிக்கைகளையும் நீங்கள் கொடுத்து அனுப்பும்படியாகவும்,
நீங்கள் கொடுக்கின்ற எல்லா காணிக்கைக்குரிய ரசீதனையும் அருமையான ஆலய பணியாளரை அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற திருச்செப்பிள்ளைகளுடைய பெயரை ஜபத்திற்காக வாசிக்கிறோம். 30ஆம் தேதி பிறந்த நாள், 30ஆம் தேதி மிசிஸ் நித்யா ராஜகுமாரி, மிசிஸ் சத்திய லெசி ரூபி, மாஸ்டர் விக்னேஷ். 31ஆம் தேதி பேபி ஜோனிஷா. செப்டம்பர் 2ஆம் தேதி மிசிஸ் அன்னபூரணம். 3ஆம் தேதி பேபி ஸ்வீட்டி. 4ஆம் தேதி மிஸ் ஜானிஷ் ஐடா கொய்லின், மிசிஸ் எலிசபெத் குளோரி ஆசிர், மிஸ்டர் நெல்சன், மாஸ்டர் ஜேசன், மாஸ்டர் ஜேரன் ஆண்டர்சன், மாஸ்டர் என் அபிஷேக். 5ஆம் தேதி மிசிஸ் தனசீலி லலிதா கிளமண்ட், மிஸ்டர் ஆப்ரஹாம். திருமண நாள் 30ஆம் தேதி மிஸ்டர் வில்சன் குமார், மிஸ்ஸிஸ் புஷ்பலதா தம்பதியர். 31ஆம் தேதி மிஸ்டர் ஜான் சேவியர் சாலமோன், மிஸ்ஸிஸ் ஜெரோமினா தம்பதியர், மிஸ்டர் மனாசே, மிஸ்ஸிஸ் ரோசி தம்பதியர். செப்டம்பர் 1ஆம் தேதி மிஸ்டர் தர்மபாலன் சாமுவேல், மிஸ்ஸிஸ் சாந்தா தம்பதியர், மிஸ்டர் ஜோசப் எழில், மிஸ்ஸிஸ் சுமிதா செலின் தம்பதியர். 2ஆம் தேதி மிஸ்டர் ஏ தாமஸ் ஜேசன் விஜய் சிங், மிஸ்ஸிஸ் மெர்லின் அற்புதவல்லி தம்பதியர். 2ஆம் தேதி மிஸ்டர் சதீஷ் தங்கம், மிஸ்ஸிஸ் கிறிஸ்தோலை தம்பதியர். 5ஆம் தேதி மிஸ்டர் சாலமோன் செபஸ்டின், மிஸ்ஸிஸ் எஸ்தர் குளோரி தம்பதியர், மிஸ்டர் ஆசிர் இம்மானுவேல், மிஸ்ஸிஸ் ஒலிவியா மெர்லின் தம்பதியர். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கால்டுவெல் நினைவு ஆலயத்தின் பரிசுத்த பீடத்திலிருந்து பெயர் வாசிக்க கேட்ட அருமையான பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாசிக்க கேட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். நாங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆண்டவர் கிருபை பாராட்டும். வருடத்தை நன்மையாக முடிசூட்டுகிற உம்முடைய அன்பு, அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த புதிய வருடத்தை நன்மையினால் முடிசூட்ட கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் கூட்டி கொடுத்திருக்கின்ற இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமான ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தடைகளை தகர்க்கிறவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை எல்லாம் நேராக்கி கரடுமுரடான பாதைகளை எல்லாம் செம்மைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புடரேந்த ஆண்டவரே. நிறைத்தாரே போத்தியாய் நன்மையாலொன்பாயே, உன்வயது காலுகை போல் பலம் கொண்டு, உன்வயது காலுகை போல் பலம் கொண்டு, உங்குயிலமை போலாகவே செய்த என்னாலுமை தூதி யாவர் மேலிருந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பூமி குடிலே பாடுங்கள், மைச்சனுக்கு தரகாரண செய்து கத்தனைகள் அவர்களோ அவர் மேய்ச்சாடுகளோ மாயிரோ கீரோ அவர் வாசித்தியோடோ
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நாமநாத இயேசு விசுவாசிக்கிறேன். கண்டு பிறந்தான், விதுவின் காலத்தில் பாடுபட்டு சிறுமையறிந்து மறித்து அடக்கம் பண்பட்டு பதாத்திருக்கிறார். மூன்றாம் நாள் தோன்றினார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரது மாவியோடோ பாராக. ஜபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடனாபசப்படுவதாக ராஜபடுவதாக சுத்த பரமண்டலே செய்யப்படுது போல பூமியிலே செய்யப்படுதாக அன்னப்பத்தெங்கிருந்தாரும் எங்களது மாயக்கூட சேர்ந்த போல எங்கள் குற்றங்களை எங்கள் மணியோ எங்களது மாயக்கூட கொள்ளும். இரக்கத்தங்களுக்கு காண்பியோ. உன்னுடைய பணிவிடைக்காருக்கு நீதியை தரப்பியோ. ஜனத்தை எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளை இடும். ஆபரணங்கள் இருதயத்தை சுத்திகாரியோம். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களுக்கு எடுத்து கொள்ளாதேயோ. ஜபம் செய்வோம். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜபம். பல்சமய சமூகத்தில் கிறிஸ்தவர்கள், சர்வ வல்லமுள்ள தேவனே, உமை ஆண்டவராக தொழுது கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்கு ஆகமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு சமயத்தை சேர்ந்த மக்கள் வாழ்கின்ற சமூகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உலகத்தின் கரைகளால் கரைபடாதபடிக்கு பரிசுத்தமாக வாழவும், பிற சமயத்தினருக்கு முன்பாக நல்லொழுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து
தூய நாமத்திற்கு மாட்சி சேர்த்திட பலன் தாரும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறோருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவனுமை சேவிப்பதுமே சாதினம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம் அடையாராகிய நாங்கள். எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தினிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையில் நித்திய தேவனே, நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் இது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் விதமான மோசத்தில் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியா இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையில் நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்பிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறமுடைய கிருபையுள்ளாவி அனுப்பி அவர்களும் உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உடைய ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தலும் கர்த்தாவே, எங்கள் காரிக திருமத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு நோக்கிகள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வலமிழ தேவனே, ரெண்டு பேராத மூன்று பேராத நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்ய வேண்டும் வாக்களிக்கிறீரே கர்த்தாவே. முதலியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் வறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டாரலும். அருளுரைக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 599 கீதங்கள் 266 பாடலை பாடுவோம். Jeeva Vasale Vasale
முன்பாக போகிறவர் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவருன்னோடே இருப்பார் அவருன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உபாகமம் 31 8 வசனமே இந்த ஆண்டின் வாக்கு தத்தம் தேவன் தந்த வாக்கு தத்தம் ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே அருள் நிறைந்த இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் வேதத்தின் மூலமாக எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆமென் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு பல் சமய சூழலில் கிறிஸ்தவர்கள் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு இது போன்ற ஒரு தலைப்பு மிகவும் பொருத்தமான தலைப்பாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனெனில் உலகிலேயே சமய சார்பற்ற நாடுகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே சமய சார்பற்ற நாடாகவும் இருந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாகவும் இருக்கின்ற ஒரு நாடுகளில் இந்தியா உலகிலேயே ஒரு முன்னிடத்தை வகிக்கிறது சமய சார்பற்ற ஒரு செக்குலர் கண்ட்ரியாக இந்தியா திகழ்கிறது இந்தியாவிலே பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன சமய வல்லுநர்கள் இப்படி சொல்கிறார்கள் குறிப்பாக ரெய்மண்ட் பணிக்கர் என்கிற ஒரு சமய அறிவியலாளர் அறிஞர் இப்படி சொல்கிறார் இந்தியா சமயங்களின் பிறப்பிடம் என்று சொல்கிறார் கிட்டத்தட்ட 3 கோடி சமயங்கள் அல்லது கடவுள்கள் இந்தியாவில் இருந்து தொடங்கியதாக அல்லது இந்தியர்கள் நம்பிக்கொண்டிருப்பதாக இந்த உலகத்திலே சான்றுகள் பல உண்டு அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனா தேசத்திலே குறிப்பாக பெத்லகேமிலே பிறந்து நாசரேத்திலே வளர்ந்து எருசலேமிலே அவர் சிலுவையில் அறைந்து மறுபடியும் உயிரோடு எழுந்து பெத்தானியாவிலே பரமேறி சென்றாலும் இன்றைக்கு இந்தியாவில் நம் ஒவ்வொருவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த செய்தி பாலஸ்தீனா தேசத்திலிருந்து நமக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு செய்தி நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் இதே போன்று இந்தியாவிலிருந்து தோன்றிய மதங்கள் பல வெளிநாடுகள் வரைக்கும் சென்றிருக்கின்றன குறிப்பாக நம் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் தொடங்கப்பட்ட சமயம் என்று நம்பப்படுகிற வர்த்தமான மகாவீரர் அல்லது சித்தார்த்தர் என்று அழைக்கப்படுகிற கௌதம புத்தர் இந்த சமயங்கள் புத்த சமயம் சைவ சமயங்கள் இவைகள் எல்லாம் இந்தியாவில் இன்று தோன்றி பிற நாடுகளுக்கு சென்றன என்று நம்பப்படுகிறது குறிப்பாக உலகினுடைய மிகப்பெரிய சமயங்களில் 4வது சமயமாக இருப்பது புத்த சமயம் ஒருவேளை அது நேபாள் இருந்து தோன்றியதாக இருந்தாலும் அது ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருக்கும் காலகட்டத்திலேயே அது உருவாகியது மக்கள் ஆசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டபடியினால் ஒரு சமயம் உருவாகியது அதன் பிறகு வந்த அசோக மன்னர் அந்த சமயத்தை நாட்டுடைமை ஆக்கினார் ஆனாலும் அது இந்தியாவில் வேறொன்றவில்லை ஆனால் இந்தியாவுக்கு வெளியே அது வேறொன்றிருக்குது அது சைனாவாக இருந்தாலும் சரி நேபாளமாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி இலங்கையிலெல்லாம் புத்த மத தலைவர்கள் விமான நிலையத்தில் அவர்கள் அமர்வதற்கென்று தனி இடம் இருக்கும்
மாத்திரமல்ல அவர்களை எளிமையாக மத குருக்களை கைது செய்ய முடியாது அதற்கென்று சில புரோட்டோகால் உண்டு வழக்கு பதிவு செய்ய முடியாது அதற்கென்று சில நிபந்தனைகள் உண்டு இப்படியாக சில நாடுகளிலே இந்தியாவிலிருந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்ற சமயங்கள் வேறூன்றி மிக ஆழமாக இருக்கிறது உலகத்திலே கிட்டத்தட்ட கிறிஸ்தவ சமயம் தான் பெரும்பாலும் அதற்கு பின்பு இஸ்லாம் சமயம் புத்த சமயம் நான்காவது இடம் கிட்டத்தட்ட 520 மில்லியன் மக்கள் 7% உலக மக்கள் தொகையில் 7% மக்கள் புத்த சமயத்தை தழுவுகிறார்கள் என்று சொல்லப்படும் அப்படியாக இந்தியாவிலிருந்து பல சமயங்கள் எங்கெங்கோ சென்று விட்டன பல கிராமங்களிலே பல மாநிலங்களிலே தங்களுடைய முன்னோர்களை இறந்து போன தங்களுடைய தாத்தா பாட்டி இறந்து போன அப்பா அம்மா இவர்களையே வணங்கி அவர்களையே கடவுளாக மாற்றி அதன் பின்பு வந்த தலைமுறைகள் வழிபட்டதாக சான்றுகள் சொல்லப்படுகின்றன இப்படியாக பல்வேறு சமயத்தவரையும் பல்வேறு சமயத்தினுடைய நம்பிக்கைகளையும் உள்ளடக்கி வைத்திருக்கின்ற ஒரு இந்தியாவிலே நாம் வாழ்கிறோம் நாம் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் வாழவில்லை கிறிஸ்தவர்களையும் உள்ளடக்கின்ற சமய சார்பற்ற இந்தியாவில் நாம் வாழ்கிறோம் ஆகவேதான் இந்த நாளின் தலைப்பு சமய சார்பற்ற இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் பங்கு பல் சமய சூழலில் கிறிஸ்தவர்களின் பங்கு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பல் சமய சூழலில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கலாம் என்பதற்காக வேதத்திலிருந்து 1-2 வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக மத்தேயு 5 அதிகாரத்திலே நாம் யாவருக்கும் சொல்லப்பட்ட ஒரு அறைகுவல் மத்தேயு 5:16 இப்படி சொல்கிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவது என்று சொல்கிறது கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே பல் சமய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாம் படிக்கின்ற இடமாக இருக்கலாம் இல்ல நம்முடைய வீடு இருக்கின்ற இடமாக இருக்கலாம் நாம் பணி செய்கின்ற இடமாக இருக்கலாம் அல்லது அன்றாடம் நாம் தொடர்பில் இருப்பவராக இருக்கலாம் நாம் எந்த சூழலிலும் மற்ற சமயத்தை தவிர்த்து அல்லது மற்ற சமயத்தினரோடு உறவு இல்லாமல் அல்லது உரையாடல் இல்லாமல் நம் வாழ்க்கையை கடத்த முடியாது கடைக்கு போனாலும் சரி அல்லது பெட்ரோல் பல்க்கு போனாலும் சரி அல்லது சமையல் உபகரணங்களை வாங்க சென்றாலும் சரி எந்த இல்ல நம்ம வீட்டுக்கு வேலைக்கு யாராவது அழைத்தாலும் சரி எல்லா சமயத்தவரையும் தான் நாம் இணைத்து வாழ்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்கிறோம் என் சமயத்தை சார்ந்தவர் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் என் சமயத்தை சார்ந்தவர் தான் எனக்கு மருத்துவ சேவை கொடுக்கணும் என் சமயத்தை சார்ந்த கடையில தான் நான் வாங்குவேன் இப்படி எல்லா சமயமும் யோசிச்சா ஒருத்தரும் ஒன்றுமே செய்ய முடியாது அதனாலதான் வேதம் சொல்கிறது இது பல் சமய சூழல் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் எப்படி இருக்க வேண்டும் எல்லாரும் இருக்கின்ற இந்த சூழலில் மனுஷர் மத்தியில் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் விதத்தில் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது எல்லாரும் இருக்கிறாங்க நம்முடைய வெளிச்சம் அவர்களிடத்தில் பிரகாசிக்க கடவுது நம்முடைய சந்தோஷம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் நம்முடைய நேர்மை அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் நம்முடைய தாழ்மை அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் நம்முடைய விட்டுக் கொடுத்தல் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்கும் அப்படிதான் வெளிச்சம் ஆளுக்கு ஒரு மெழுகுத்திரை தூக்கிட்டு ஆண்டு போக சொல்ல வெளிச்சம் என்னோட எல்லார் மத்தியிலும் நாம் வாழ்றோம் நம்முடைய முதல் கடமை நாம ஒழுங்கா இருக்கணும் சொல்ல போனா சுருக்கமா சொல்ல போனா அதான் எல்லார் மத்தியிலும் நாம உருப்படியா இருக்கணும் நாம ஒழுங்கா இருக்கணும் நாம நேர்மையா இருக்கணும் அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முதல் நற்செய்தி இவ்வளவு பேர் இருக்கிற சூழல்ல இந்தியா இயேசுக்கு 2020 இயேசுக்கு மாத்திருவோம் 2025 இயேசுக்கு மாத்திருவோம் அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசிட்டு அலையறதுனால ஒரு புரோஜனம் இல்லை அதனால பெரிய மாற்றங்கள் நடைபெறுவதில்லை அப்போ கிறிஸ்தவர்கள் பல் சமய சூழலில் வாழ்ந்து இந்தியா என் தாய் நாடு இந்தியர்கள் அனைவரும் என் உடன்பிறப்புகள்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு இந்தியா முழுவதையும் நான் இயேசுக்காக மாத்த போகிறேன் அப்படின்னு குரல்ல மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா அதுல எந்த மாற்றமும் வராது பிரச்சனையே தான் வரும் அப்போ இந்தியா இயேசுக்குன்னு சொன்னா அப்ப ஒரு இஸ்லாம் சமயத்தோடு இந்தியா இஸ்லாமுக்கேன்னு சொல்லுவாரு இந்து சமயத்தை சொல்ல இந்தியா இந்துக்கேன்னு சொல்லுவாரு புத்தர் புத்தருக்கேன்னு சொல்லுவார் இப்ப ஆளாளுக்கு சொன்னா என்ன நடக்கும் சண்டை வரும் ஒரு பெரிய கலவரம் வரும் அப்போ பல் சமய சூழல்ல எப்படி வாழணும் என்று ஆண்டவரும் சொல்லி கொடுத்திருக்கிறார் வேதமும் நம்ம சொல்லிக்கிறோம் முதல்ல
நாம கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டியது மற்றவர்கள் முன்பு கிறிஸ்தவராக இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல பிற சமயத்தை சார்ந்தவர் தான் இருப்பார். அவர் ஒரு கடை வைக்கணும்னு நினைச்சா கிறிஸ்தவரை கொண்டு கல்லாப்பட்டியில் வைக்கணும்னு நினைக்கிறார். அந்த கணக்கு பிள்ளையா வைக்கணும்னு நினைக்கிறார். கணக்கு சரியா எழுதுவாங்க, கள்ளத்தனம் பண்ண மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்க என்கிற நம்பிக்கை இருந்தது ஒரு காலத்துல. அந்த நம்பிக்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இப்போ நம்ம மேல அந்த எண்ணங்கள் இருக்கிறதா? அதான் மனுஷன் முன்பாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அப்படின்னா நாம சந்தோஷமா வாழ்றது மாத்திரம் இல்ல, நம்முடைய பண்புகள் நம்மோடு பணியாற்றுவங்க மத்தியில நம்முடைய பண்புகள் பிரகாசிக்கணும். எத்தனை பேர் நம்மளோடு வேலை பார்க்கின்ற அலுவலர்கள் நம்ம நிமித்தமா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, கஷ்டப்படுத்திருக்காங்க, நாம கஷ்டப்படுத்திருக்கோம். நம்ம பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு சின்ன காமோடல் பிரச்சனை, ஒரு மரம் இந்த பக்கம் கிளை அந்த பக்கம் அங்கிருந்து இங்கே வந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு குப்பையை அங்கிருந்து இங்கே போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நிதானத்தை இழந்து எத்தனை இடத்துல நாம கோவப்பட்டு நம்ம வெளிச்சம் பிரகாசிக்காம நம்ம வெளிச்சம் அங்கி போயிட்டு, இல்லை இவெல்லாம் கிறிஸ்தவனா? அதாவது கிறிஸ்தவர்கள் இந்தியா இயேசுக்கேன்னு சூழ்வரைப்பதில் இந்தியா இயேசுக்கு மாறாது, மாறவே மாறாது. அப்படி மாறியிருந்தா முன்னாடியே மாறிடணும். இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒழுங்கா கிறிஸ்துவை பிரதிபலித்தா இதை பார்த்து மற்றவங்க ஆட்டோமேட்டிக்கா வரப்போறாங்க. இயேசு நல்லவர் நல்லவர்னு வலிந்து பிரிந்து சொல்லணும் அவசியம் இல்லை. நாம் வாழ்ந்து காட்டினால் மற்றவர்கள் அதன் மூலமாக அட்ராக்ட் ஆக போறாங்க. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பல் சமய சூழலில் நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. அடுத்தபடியாக வேத புத்தகத்திலே இன்று நாம் ஒரு பாடத்தை வாசிக்க கிட்டோம். அங்கே ஒரு கானானிய பெண் இயேசுவோடு உரையாடுகிறார்கள். கானானிய பெண்ணுக்கு ஒரு தேவை இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எல்லாம் நான் நாய்க்குட்டிக்கு போட முடியாது என்று சொல்லுகிற ஒரு உரையாடல். இதே போன்று இன்னொரு சம்பவம் நமக்கு தெரியும், நூற்றுக்கு அதிபதி ஒருவருடைய நிகழ்ச்சி. அவரை பற்றி சொல்லும்பொழுது மற்றவர்கள் சொல்கிறார்கள், ஐயா இவர் நல்லவர், இவர் ஜப ஆலயத்தை எல்லாம் நேசித்தார், நமக்கு நிறைய உதவிகள் செய்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்பொழுது அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆக இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் பிற சமயத்தவரை அல்லது பிற சமயத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் கிறிஸ்துவின் மீது அன்பு வைத்திருந்தவர்களை அணைத்து சென்றார். சமய நல்லிணக்கத்தோடு நடந்து கொண்டார். நாம் அப்படி நடக்கிறோமா? பிற சமயத்தில் வாழ்கின்ற ஒரு சூழலில் வாழ்கிறோம், ஆனால் இந்த சமய நல்லிணக்கத்தோடு நாம் நம்முடைய உறவை வைக்கிறோமா? அல்லது ஒரு வெறி பிடித்த சமய வெறி பிடித்தவர்களாக நம்மை காட்டிக் கொள்கிறோமா? சமயத்தின் பற்று என்பது வேறு, சமயத்தின் வெறி என்பது வேறு. சமயத்தின் பற்று என்றால் அந்த கிறிஸ்துவின் கோட்பாடுகளை வெளிப்படுத்துவது அந்த சமயத்தின் பற்று. வெறி என்பது நான் மட்டும் வாழ வேண்டும், நான் தான் உண்மை, மற்ற நீ எல்லாம் பொய். நமக்கு உரிமை ஒரே ஒரு உரிமை தான் உண்டு, இயேசு நல்லவர் என்று சொல்லும் உரிமை உண்டே தவிர, மற்றவர்கள் கெட்டவர்கள், மற்றவர்கள் வணங்குகின்ற கடவுள்கள் கெட்டவர்கள் என்று சொல்வதோ பே என்று சொல்வதோ நமக்கு உரிமை கிடையாது. ஏனென்றால் அதை பற்றி நமக்கு தெரியாது, அவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இயேசு நல்லவர் என்பது நமக்கு தெரியும், இயேசு போதுமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஆகவே நம்முடைய பக்தியை இதற்குள்ளாக சுருக்குகிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், இயேசு பதில் சொல்கிறார், அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே பிரதிபலிப்பை உலகத்தில் காட்டினாலே போதுமானது. இதை தாண்டி சமய நல்லிணக்கத்திற்கு மாறாக நாம் செயல்பட்டோம் என்றால், அதான் ஒவ்வொரு சமயத்திலும் இருக்குல்ல, ஒவ்வொரு சமயத்திலும் இப்ப இந்து சமயம்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பிரிவை சொல்றோம், இவங்க சமய வரி பிடிச்சவங்க என்று நாம சொல்றோம். இஸ்லாம் சமயத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பேரை சொல்லி இவங்க சமய வரி பிடித்தவங்க என்று நாம சொல்றோம். அதே இதை நாம செஞ்சா நம்மளை அவங்க சொல்லுவாங்க சமய வரி பிடித்தவர்கள் என்று. அப்போ சமய நல்லிணக்கத்தோடு கிறிஸ்துவை பிரதிபலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக எல்லா மதமும் சமதம் என்று ஏற்றுக்கொள்வதல்ல, எல்லா மதத்தின் நம்பிக்கையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் நோக்கமல்ல. நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசுவை நான் வெளிப்படுத்துவேன். உன் சமயம் நல்ல சமயமாக இருக்கலாம், கெட்ட சமயமாக இருக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, அதை பற்றி ஆராய்ச்சியும் எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரை என்னுடைய லிமிட்டேஷன் இவ்வளவுதான், நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு எனக்கு போதுமானவர் இருக்கிறார், அந்த அன்பை நான் உனக்கு சொல்வேன், அவ்வளவுதான். அதற்கு மேல் அது வெறியாக மாறும் பொழுது எந்த சமயம் செய்தாலும்
அது சமய நல்லிணக்கத்திற்கு இடையூறாக அமைகிறது. இயேசு தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலேயே ஆசீர்வாதத்தை கானானியருக்கும் கொடுத்தார். முதலாவது, இயேசு நமக்கானவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்தவர்களுக்கானவர் என்று நாம் சொல்ல முடியாது. இயேசு எல்லாருக்கும் ஆனவர். அப்படி இருக்கும் பொழுது இயேசுவை வழிபடுகிற நாம் இயேசு எனக்கானவர் என்கிற உரிமையை கோருவது போலாகிறது. இயேசு எல்லாருக்கும் ஆனவர். இயேசு கிறிஸ்து கானானிய பெண்ணுக்கும் உதவி செய்தார், அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்து 100 அதிபதிக்கும் உதவி செய்தார், அற்புதம் செய்தார். ஆகவேதான் அந்த 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 சூழல்கள் மூலமாக தான் இயேசு தன்னை எல்லா சமயத்தின் மக்களையும் நேசித்ததன் மூலமாக இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் சமய நல்லிணக்கத்தோடு வாழ நமக்கு அறைகுவல் கொடுக்கிறார். ஒருவேளை பள்ளி பருவத்தில் நம்ம நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருப்போம், வர வர ஒரு புது கட்டத்தில் புதிய புதிய சிந்தனைகள் வர வர மாறிதோ என்று கூட தோணுகிறது. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஜனவரி அந்த டைம்ல ஒரு பொங்கல் வாழ்த்து, ஒரு கிறிஸ்தவர், ஒரு பிரபலமான கிறிஸ்தவர் ஒரு பொங்கல் வாழ்த்து போட்டிருக்கிறார். அதை அந்த அதை வந்து வலைதளத்தில் எடுத்து போட்டு எப்படி இவர் இதை போடலாம், கிறிஸ்தவராக இருந்துட்டு பொங்கல் வாழ்த்து போடலாமா என்று அதை பற்றிய பல விமர்சனங்கள், 10 போடலாம், 10 போடக்கூடாது, பல விமர்சனங்கள். இப்போ இதை எப்படி பார்க்கறது? சமய சார்பற்ற இந்தியாவில் பொங்கல் என்பதே தமிழர் திருநாள். ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு திருநாள் இருக்குது. இப்போ சைனீஸ் ஃபுட்னு சொல்கிறாங்க. இப்போ சைனா ஃபுட் இனிமேல் யாரும் சாப்பிட மாட்டோம், அது வேற. சைனீஸ் ஃபுட்னு போட்டிருப்பாங்க. அந்த சைனீஸ் ஃபுட் கடையில் போய் சைனீஸ் ஃபுட்டை சாப்பிட்ட உடனே நம்மலாம் சைனாக்காரங்களாம் மாறிடுவோமா? மாறப்போகிறது இல்லை. அந்த உணவை பார்த்தோம், அது டேஸ்டாக இருந்தால் சாப்பிடுவோம், திக் தூர போட்டு வரப்போம், இவ்வளோதான். பிற சமயத்தவர்கள் ஒரு வேளை, இப்போ நான் கிறிஸ்தவராக இருக்கேன், என்னோடு பள்ளியில் படித்த ஒரு இந்து சமயத்தை சார்ந்த இஸ்லாம் சமயத்தை சார்ந்த ஒரு நண்பர் தொலைபேசியில் கிறிஸ்மஸ் வாழ்த்து எனக்கு சொல்கிறார். எனக்கு வாழ்த்து சொன்னதுனால அவர் கிறிஸ்தவராக மாறலை. சரி, நம்முடைய நண்பர் ஒருவர் அவர் சார்ந்த சமயத்தில் இன்று இயேசு பிறந்ததாக அவர்கள் நம்புகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார், ஒரு சின்ன வாழ்த்துகள், பிறந்தநாள் வாழ்த்து மாதிரி ஒரு வாழ்த்து, அப்படித்தான் ஒரு பொங்கல் வாழ்த்து இல்லையா? எல்லா சமயத்திற்கும் அது ஒரு பிரத்யேகமான நம்பிக்கை இருக்கிறது. இப்போ இந்த வாழ்த்துக்களை கூட பள்ளி பருவத்தை தான் சொல்ல முடிஞ்சு, இப்போ சொல்ல முடியல. இப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இஸ்லாம் சமயத்திற்கு ஒரு அவங்களுடைய திருநாளுக்கு ஒரு வாழ்த்து போட்டேன்னா அது ஹிட் நியூஸ் ஆயிரும். ஐயரே போட்டார், எவ்வளோ பெரிய பாவம், பரவத்துக்கு போக வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிந்தனைகள் மாறிட்டு. அப்போ நம்ம வந்து சமய சார்பற்ற இந்தியாவில் மிகப்பெரிய சமய வெறியோடு செயல்பட்டால் அதுவே இயேசுவை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு தடையாக மாறிவிடும். அந்த அளவுக்கு வெறியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்போட கிறிஸ்துவை வெளிக்காட்டினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கும் பல பிற சமயத்தை சார்ந்த என்னுடைய நண்பர்கள், பல பல்வேறு நம்பிக்கையோடு இருப்பவர்கள் சில நேரங்களில் சில பாடல்கள், கிறிஸ்துவ பாடல்களை சொல்லி இந்த பாட்டை எனக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்க, இந்த பாட்டை அனுப்பு என்று சொல்வார்கள். ஏன்னு சொல்கிறாருன்னா, அது அவங்ககிட்ட பேசு. இயேசு கிறிஸ்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆப்ரேட் ஆக மாட்டார். அவர் யாருக்கு நன்மை செய்யணுமோ, யாருக்கு ஆறுதல் கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். நாம் நல்லா இருந்தால் நம்மளை பயன்படுத்துவோம், இல்லை இன்னொருத்தர் பயன்படுத்துவோம். பிற சமயத்தை சார்ந்த நண்பர்கள் இந்த பாடலை எனக்கு அனுப்பு என்று சொல்லி நான் அனுப்பியிருக்கேன். இந்த சோர்ந்து போகாதே மகனேங்கிற பாடலாம் என்னோட நண்பர் கேட்பார், அனுப்ப. நம்ம கூட பேசுனதை விட அவங்க கூட நிறையா பேசுது. அதனால் இது போன்ற நல் உறவுகளை நான் வைத்துக்கொள்ளும். அதிலெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு பவுண்ட்ரி வச்சு, அதில் அப்படியே அந்த பவுண்ட்ரி வச்சாலும் வெளிப்படையாக பேசி. இப்போ சில போஸ்டரை நம்ம சமய சார்ந்து பதிவிடுறனால சமய நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற மற்ற சமயத்தில் கூட நம்ம மேலே எரிச்சல் அடைகிறாங்க, ஒரு வெறுப்புணர்வை உருவாக்குறாங்க. ஸோ இது போன்ற உணர்வுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு இந்தியாவிற்கு ஏற்றபடி கிறிஸ்துவை சரியாக பிரதிபலித்து நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து சமய நல்லிணக்கத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக, முதலாவது சொன்னேன், நாம் இந்திய தேசத்திலே சமய சார்பற்ற நாட்டிலே நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், முதல் கடமை. இரண்டாவது, சமய நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டும், சமய வெறியோடு செயல்படக்கூடாது என்று சொன்னேன். என்னுடைய கருத்து, ஒருவேளை ஐயர்வாள் சொல்றாங்களே என்பதற்காக எல்லாத்தையும்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோடு ஆண்டவர் பேசுவதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாரோ அப்படி ஏற்றுக்கொள்ளலாம், அவருடைய சொந்த உரிமை. என்னுடைய கருத்தாக தான் இதை பார்க்கிறேன். மூன்றாவதாக, இந்தியா போன்ற சமய சார்பற்ற சூழலில் கிறிஸ்தவராக நான் வேறு என்ன செய்ய முடியும்னா, இந்த பல் சமய சூழலில் கிறிஸ்தவன் பங்காக என்ன,
என் மூலமாக பிறர் இடரக்கூடாது. அதான் இந்த நாளின் இன்னொரு வசனம், மத்தேயு 5:29 சொல்லுது, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடிங்கி தூர போடு. உன் வலது கால் கை இடரல் அதை பிடிங்கி தூர போடு. மொத்த சரீரமும் நரகத்துக்கு போறக்கும், அது மட்டுமாவது அழிஞ்சிட்டு போகுது என்று சொல்கிறான். இது வந்து நமக்குரிய ஒரு வாழ்க்கை. எனக்கு என்னுடைய ஒரு ஒரு அங்கம் இடரல் உண்டாக நானே அழகி போகிறேன். இப்போ ஒரு கிறிஸ்தவராக நான் மற்றவருக்கு இடரலாக அமையக்கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நாம் மற்றவருக்கு எந்த சூழலும் இடரலுதலாக கிறிஸ்தவர்கள் அமையக்கூடாது. பல நேரங்களில் இப்போ படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க, யாராவது ஒருத்தருடைய அம்மா நீ அவங்க கூடலாம் சேராத, அவங்க கூட சேர்ந்தா உருப்படாமல் போயிடுவேன் அப்படின்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிள்ளைகளை நீ எத்தனை தடவை சொல்கிறேன் அவங்க கூட ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன், இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பியா, நீ அவங்க கூட சேர்ந்தாலே கெட்டு போயிடுவே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது யாரை சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் ஒரு கிறிஸ்தவர், ஒரு பிற சமயத்தோட வீட்டில் இருந்து பேசுகிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த தம்பிக்கிட்ட என் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் இடரல் பண்ணுது இல்லையா, என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் இடரல் பண்ணுது. நான் கிறிஸ்துவின் அங்கமாக என்னை நிரூபிக்கவில்லை, நடமாட நிருபமாக நிரூபிக்கவில்லை. ஒரு தம்பி கூட சேரது பேட் என்று அவங்க பெற்றோர் ஃபீல் பண்ணாங்கன்னா அங்கே கிறிஸ்தவ பையன் கிறிஸ்தவ பெண் தோத்து போயிடுறா. அப்போ அதை தாண்டி இப்போ இன்னைக்கு எங்கேயோ போகிறோன்னு சொல்கிறானா, நீ யார் கூட போகிற, அவங்க கூடயா போகிற, அப்போ கரெக்டாக தான் போயிட்டு வருவேன், அவள் கூடயா அவளும் வராளா, சரி அப்போ நீ கரெக்டாக தான் செய்வேன், அவளும் இதை செய்கிறாளா, அப்போ நீ கரெக்டாக தான் செய்வே என்று நம்மோடு அடையாளப்படுத்துகிற காரியங்கள் மற்ற சமயத்தவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு காரியங்களாக இருந்தால் நம்ம போயிட்டு இருக்க ட்ராக்கு கரெக்டுன்னு அர்த்தம். நம்ம கூட அடையாளப்படுத்தினாலே அது சரிபட்டு வராது என்று யோசிச்சா நம்ம போயிட்டு இருக்க ட்ராக்கு தப்புன்னு அர்த்தம். ஒரு அரசாங்கத்துக்கு போகிறோம், நமக்கு தெரியாது இல்லை, ஊழல்கள் எல்லாம் மலிந்து போயிருக்கின்ற ஒரு அரசாங்கம், ஒரு ஒரு நிர்வாக முறை தான் இந்தியா முழுவதும் இருக்குது, உலகத்தின் பல்வேறு இடத்துல இருக்குது. அதை ஒழிப்பதற்கு அரசு முயற்சி செய்து சட்டம் முயற்சிப்படுது. ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறோம், ஒரு விஷயத்த கேட்குறோம், அப்போ அங்கே சொல்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே கல்யாணம் நடக்கு, கோயிலில் கல்யாணம் நடக்குன்னா இப்போ அதுக்குரிய சான்றிதழ் எங்கே வாங்கணும், இங்கே இங்கே ஒரு முதல் ஆவணத்தை வாங்கிட்டு மறுபடியும் ஒரு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தான் சான்றிதழ் வாங்கணும். இப்போ சான்றிதழ் வாங்கணும், அப்போ சான்றிதழ் வாங்கும் போது ஒரு சில ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்மாலிட்டி, 500 தான் ஃபார்மாலிட்டி, ஒரு ஃபார்மாலிட்டின்னு ஒரு காசு சொல்கிறாங்க. அப்போ சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டா கரெக்டாக பண்ணிடுவார், கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துருவார், கரெக்டாக பண்ணிடுவார், அந்த சான்றிதழை கரெக்டாக கொடுத்து, உண்மை தான் கரெக்டாக பண்ணிடுவார், வாங்கின காசுக்கு கரெக்டாக வேலை பார்த்துருவார். இல்லை ஒரு மாற்றுக்கிறது இல்லை. அவர் யார், அவர் பேர் என்ன, அவர் கிறிஸ்தவராக இருந்தால் அது ஆசீர்வாதம் இல்லையே, அவர் யார், அப்போ அங்கே தான் நம்ம பார்க்குறோம், அங்கே நம்ம இடர்தோம். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் சொல்லி ஒரு பேர் வச்சுக்கிறான், பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு, வாங்கின துட்டு வாங்குகிற துட்டு கரெக்டாக, அதான் நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் இடர்கிறோமா, மற்றவர்கள் இடர்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இப்பொழுது இருக்கின்ற மாஸ் மீடியாவில் கிறிஸ்தவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வெளியே சொல்லணும். நம்முடைய சின்ன சின்ன நல்ல கருத்துகள், சின்ன சின்ன கவிகள், பாடலுடைய கவிகள், சின்ன சின்ன விஷயங்களை சொல்லணும். நம்ம சர்க்கிள்குள்ளே சுற்றுறதில்ல, வெளியே வெளியே நல்ல நல்ல கருத்துக்களை அதை சொல்லணும், திறனாய்வுகளை நமக்குள்ளே வச்சுக்கணும். சமீபத்தில் கூட ஒரு ஒரு கருத்து வரும், ஆசீர்வாத தட்டு சரியா தப்பா போடுறது வலைதளத்தில், ஏன் வலைதளத்தில் போடணும், கிறிஸ்தவர்கள் மட்டும் பார்க்க, இப்போ ஒரு ஃபேஸ்புக்கு நான் வச்சுருக்கிறேன்னா கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வலைதளத்தில் திருச்சபை சம்பந்தப்பட்டதையோ அல்லது கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்டதையோ நம்முடைய திறனாய்வு சம்பந்தப்பட்டவங்களையும் நம்ம போட்டால் அது என்னன்னே தெரியாத பிற சமயத்தில் இடர்தாங்க. சமீபத்தில் ஒன்று பார்த்தா ஆசீர்வாத தட்டு சரியா தப்பா, மற்ற சமயத்தில் ஆசீர்வாத தட்டுனாலே என்னன்னு தெரியாது, ஆசீர்வாத தட்டு சரி நினைச்சா சரி, அது தப்பு நினைச்சா தப்பு, ரெண்டு பக்கமும் பேசலாம் இல்லையா. ஆசீர்வாத அது அதுக்கு பின்னாடி இருக்குது, அதன் மூலமாக வருகின்ற பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நடக்கப்பட வேண்டிய அத்தியாவசிய சந்திக்கப்பட வேண்டிய அத்தியாவசிய தேவைகள். எந்த தட்டை வச்சு கோயிலுக்குள்ள காணிக்க வந்தாலும் சரி, அது ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக, மிஷினருடைய வளர்ச்சிக்காக, ஏழைகளுடைய உயர்வுக்காக பயன்படுத்தும். அப்போ அதை சரியா தப்பா என்பது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தப்புன்னு ஆரிக்க பண்ணலாம் பட்டி மன்றத்தில், தவறும் சரியின்னு ஆரிக்க பண்ணலாம். ஸோ இதை பற்றி ஒரு ஒரு விளக்கம், அதுக்கு இன்னும் ஒரு டிவி, இப்போ இதை இப்படி சொல்லிட்டாரு, அப்போ அவர் இந்த டிவிக்கு ரூபா கேட்குறாரு அது கரெக்டா, இதை பதிவிடுவது யாருன்னா கிறிஸ்தவர்கள். அப்போ நாம் மற்றவர்களுக்கு இடரலாக அமைகிறோம்,
இதெல்லாம் வந்து இந்த இது போன்ற பல் சமய சூழல்ல கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும் என்பதற்கான ஒரு அறைகோள். பல் சமய சூழல்ல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களோடே பகிர்ந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. நமக்குள்ளாகவே பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கு, அதை நமக்குள்ளாகவே பேசி தீர்த்தணும். அதை கொண்டு பப்ளிக்ல போடக்கூடாது. பப்ளிக் டொமைன்ல போகும்போது என்னன்னே தெரியாது. அப்போ இந்த விஷயத்துக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்க பாத்தீங்கன்னா பிற சமயத்தில் ஒன்று போட்டிருக்காங்க, உனக்கு இது தேவைதான், நீ போனல உனக்கு இது தேவைதான் என்னன்னே தெரியாது. அவன் கீழே கமெண்ட் போடுறான், நீ பேசாம வெளிநாட்டுக்கே போயிரு, இப்படி கீழே கமெண்ட் போட்டுக்கிட்டே வர. நீ பாத்தீங்கன்னா எந்த ஒரு திறனாய் பதிவுக்கும் அடுத்த கமெண்ட் யார் போடுறான், எல்லா சமயத்திற்கும் அது வரும். இந்தியாவில் 2.5% தான் கிறிஸ்தவர்கள், 88% பிற சமய மக்கள், அப்ப எல்லாரும் பாக்குறாங்கல்ல, இதுக்கு தான் இடரல். அப்ப பல் சமய சூழல்ல கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும்னு நம்ம கத்துணும். ஆலயத்திற்குள்ள நாம ஆண்டோருக்காக எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கணும், நமக்குன்னு சில ஃப்ரீடம் இருக்கு, அதை நாம பயன்படுத்தணும். அதே ஆலயத்திற்கு வெளியில நமக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த லிமிட்டுக்குள்ளதான் நாம செயல்படணும். பொது வெளியில நமக்குன்னு ஒரு மனசுல பட்டதெல்லாம் தொடங்குறாரு. மனசுல பட்ட நம்ம வீட்டு காரியத்தெல்லாம் பொது இடத்துல போடுவோமா? போட மாட்டோம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு அவமானம் யோசிக்கும். அப்ப ஆண்டருக்கு அவமானம்னா பிரச்சனை இல்லையா? ஆனா பொதுவான கிறிஸ்தவ கருத்துக்களை தூக்கி வீசிடுவோம். பல் சமய சூழல இது செய்யக்கூடாது, இது மிக 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 பெரிய தவறு. ஆண்டவருக்கு எதிராக செய்கின்ற மிகப்பெரிய தவறு. குறைகள் இதெல்லாம் நமக்குள்ளாக பேசி அதை தீர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே பல் சமய சூழலில் வாழ்கின்ற நாம் நம்முடைய மாதிரியை முன்மாதிரியாக வைப்போம். கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களாக நம்மை நிரூபித்துக் கொள்வோம். நடமாடும் நிருபங்களாக நம்மை நிரூபித்துக் கொள்வோம். அதுவே முதல் நற்செய்தி. அந்த நற்செய்தியே பெரும் நற்செய்தி, அந்த நற்செய்தியே ஆழமான நற்செய்தி, அதற்கு நிகரான வேறு எந்த நற்செய்தியும் இல்லை. நான் என்னை கிறிஸ்தவனாக, மற்றவர்கள் சொல்லல வேண்டாம், நான் என்னை கிறிஸ்தவனாக, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கு உட்படுத்துவனாக நான் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்வதை தாண்டிலும் மிகப்பெரிய நற்செய்தி வேற எந்த நற்செய்தி, அதை மாத்திரம் செய்துவிட்டு மற்றபடி மற்ற நோக்கத்தில் சமூக நல்லிணக்கத்தோடு செயல்பட்டு நம்முடைய வரைமுறைகளை நாம் உணர்ந்து எங்கே எப்பொழுது எதை எந்த அளவிலே செயல்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோம். அப்பொழுது நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மூலமாக அருமையான மற்ற நம்முடைய இந்திய தேசத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அப்படி வாழ்வதற்கு வேண்டிய பாக்கியத்தை ஆண்டு நமக்கு தருவாராக. ஆமென். குமாரன் ஆவேகோ சதா ஸ்தோதேவோண்டாகவோ. காணிக்கை பாடலாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 259 கீதங்களும் கீர்த்தனைகளும் 270 பாடலை யாவர் மேலிருந்து நின்று பாடுவோம். பேதமையோடு பேதமையோடு
கனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தேய காலம் ஓதுவோம் காடு தனிலே அலைந்தோம் கிறிஸ்து கர்த்தன் சேவையில்லாம நாடு நகர் கிராம தேடி நாம் பெற்றடைந்த நாடு நகர் கிராம தேடி நாம் பெற்றடைந்த நல்ல இவு வரங்கள் எல்லாரும் கண்டன ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தேய காலம் கூறுவோம் பூலோகம் எங்கும் தமைய கிறிஸ்துநாத போக சொல்லி விதித்தாரே காலெல்லாம் மூடி கூட இருப்பேன் என்ற காலெல்லாம் மூடி கூட இருப்பேன் என்ற கர்த்தன் வாக்கை நினைத்து எத்தே சமுத்திரும் ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தேய காலம் கூறுவோம் மகிமை துறந்தார் கிறிஸ்து நம்மை மீட்க குருசில் இருந்தார் மண்ணின் புகழ் பெருமை எல்லாத்தும் சுக்குப்பையன் மண்ணின் புகழ் பெருமை எல்லாத்தும் சுக்குப்பையன் எடுத்து மகிழ்ச்சியோடு ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தே எக்காலம் கூறுவோம் ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். படைக்கப்பட்டிருக்கின்ற ஆன்லைன் ஆலய சிறப்பு கவர் காணிக்கை, பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சிறப்பு தோத்திர காணிக்கைகள், தசமபாக காணிக்கை, மிஷினரி ஊழியத்திற்குரிய காணிக்கை, கத்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி படைத்திருக்கின்ற சிறப்பு காணிக்கை, திருமண அறிக்கைக்காக நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை, குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை ஆண்டோர் கொடுத்தமைக்காக கத்தருக்கு நன்றி செலுத்தி, புதிதாக இணைக்கப்பட்டமைக்காக மணமக்களாக படைத்த காணிக்கை, எல்லாவற்றையும் உம் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். காணிக்கையோடு எங்களையும் எங்கள் உள்ளத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்கொண்டு ஆஜபிக்கிறோம். இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவரே கடைசி மட்டும் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். இன்னும் ஒரு நாள் இருக்கிறது, அதையும் ஆசீர்வதித்து தாரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு இருந்தது. நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே பல்வேறு தடுமாற்றங்களை சந்தித்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் கிருபையாய் நிறைகளை பாதுகாத்துக் கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த கொரோனா நோயின் மூலமாக எங்களில் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதை ஆண்டு அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. சுகம் பெற்றதையும் ஆண்டு அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் சிகிச்சையிலே பலன் தந்து பூரண சுகத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருச்சபை பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அது போன்று தூத்துக்குடியிலே மருத்துவமனையிலே பணியா சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சமயத்தவரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டு போதுமானவராக இருந்து சுகம் கொடுப்பவராக இருந்து நீர் ஆசீர்விக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு ஆராதனையிலே அவருடைய இல்லங்களிலே அமர்ந்த நிலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மக்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வகையான தேவைகள் உண்டாண்டவரே. கத்தரங்கள் ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு நல்ல வெற்றிகளை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இறுதி பருவ தேர்வை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் தேர்வு ரத்து செய்து ஒரு நல்ல செய்தி கொடுத்தீர். அதன் மூலமாக பிள்ளைகள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே இறுதி பருவ தேர்வுக்காக காத்துக் கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேர்வு எழுத வேண்டிய சூழல் சரியாக அமைய கத்தர் கிருபை பாராட்டும். அதே போன்று நீட் தேர்வை நோக்கி காத்திருக்கின்ற பிள்ளைகள், அது குறித்த பல்வேறு சூழல்களை போய் நான் அறிகிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நிர்ணயிக்கக்கூடிய சில காரியங்கள் ஆண்டவரே. கத்தர் நல்ல முடிவுகளை அரசு எடுக்கவும், அரசு எடுக்கும் முடிவுகளை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கு வேண்டிய பலனையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் கத்தர் பிள்ளைகளுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே எங்கள் திருச்சபையிலே நடைபெற்ற திருமணங்கள், வரும் நாட்களிலே நடைபெறுகின்ற திருமணங்கள் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். திருச்சி பிள்ளைகளை பல்வேறு நிலைகளில் நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர்கள். அநேகர் புதிய இல்லங்களை கட்ட தொடங்கி இருக்கிறார்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா காலகட்டத்திலும் ஆண்டவரே
அநேகர் வியாபாரத்தில் சில வளர்ச்சிகளை கண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கடை விரிவாக்கங்கள் செய்திருக்கிறார்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவாய் எங்கள் திருச்சி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை இதன் மூலமாக நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் ஆண்டு தொடர்ந்து நேர்த்தியாக பொறுப்படுத்திக் கொள்ளும். தடைகளை அப்புறப்படுத்தி பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து நிறைவாய் போஷித்தரலாம். துதிகன மகிமை அவற்றுமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கிடைப்பதற்கும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஒரு வருத்தமான அறிவிப்பை நம்முடைய திருச்சி மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். நம்மில் பலர் அறிந்தபடி நம்முடைய திருச்சபையுடைய சேகர பொருளாளர் திரு சாமுவேல் ஜெபராஜ் அண்ணன் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை மிகுந்த வருத்தத்தோடும் வேதனையோடும் திருச்சபைக்கு தெரிவிக்கிறோம். சாமுவேல் ஜெபராஜ் அண்ணன் அவர்கள் மிக சிறந்த மனிதர், ஆண்டவரை அதிகமாக நேசித்தவர்கள், ஆலயத்தை அதிகமாக நேசித்தவர்கள். ஒரு பொருளாளராக சேகர குரு என்கிற முறையிலே அவர்களோடு நான் பழகின நாட்களிலே மிகுந்த அன்போடு, நேர்த்தியோடு, கண்ணியத்தோடு, சிறப்போடு எப்படியாகிலும் தன்னுடைய பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே முனைப்போடு செயல்படுபவர்கள். குறிப்பாக சேகர கணக்குகளை மிக சீரும் சிறப்புமாக அவர்கள் கண்காணித்து வந்தார்கள். கடந்த சில தினங்களாக அவர்கள் உடல்நலக்குறைவினாலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே நம்மில் பலர் அவர்களுக்காக ஜெபித்தோம். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி எதிர்பாராத சூழலிலே அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இறைவனிடத்தில் சென்று விட்டார்கள். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு மிகப்பெரும் இழப்பு. அவருடைய மனைவிக்கு, அவருடைய அன்பு மகள்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பேரப்பிள்ளைகளுக்கு மிகப்பெரும் இழப்பு. அதே போன்று நம்முடைய திருச்சபைக்கு ஒரு மாபெரும் இழப்பு என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க, குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஞாயிறு ஆராதனை ஒளிப்பதிவு செய்யப்படும் பொழுது அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதுவே இன்றைக்கு அது ஒளிபரப்பு செய்யப்படும் பொழுது அவர்கள் நம்மோடு இல்லை என்பதை நினைத்து நான் நிச்சயமாகவே வருத்தப்படுகிறேன். இன்னமும் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கிற செய்தியை உள்ளத்தின் அளவிலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒரு கற்பனையாக இருக்குமோ என்று ஐயப்படக்கூடிய அளவிலே எல்லாம் ஒரு நிமிடத்திலே கடகடவென்று நடந்துவிட்டது. ஆனாலும் இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணன் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு அண்ணனுடைய ஆன்மா சாந்தியடைய நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாவரும் இந்த நிலையிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அருமையான எங்களுடைய சேகர பொருளாளர் திரு சாமுவேல் ஜெபராஜ் அண்ணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கொன்று எங்களுடைய திருச்சபையிலே, அவருடைய குடும்பத்திலே, இந்த சமுதாயத்திலே ஆற்றிய நல்ல அறுப்பெரும் பணிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த COVID-19 என்கிற உயிர்கொல்லி நோய் உலகிலே பலரையும் பழிவாங்கி கொண்டிருக்கும் ஒரு சூழலிலே அந்த வரிசையிலே அருமையான என்னுடைய அன்பான சகோதரர் சாமுவேல் ஜெபராஜ் அண்ணன் அவர்களையும் நாங்கள் திருச்சபையாக குடும்பமாக இழந்து நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே, அவருடைய இழப்பு நிமித்தம் பெரும் துயரத்தில் இருக்கின்ற மனைவி, பெங்களூரில் இருக்கின்ற அவருடைய மகள், அவருடைய குடும்பத்தினர், வெளிநாட்டில் இருக்கின்ற அவருடைய மற்றொரு மகள், அவருடைய குடும்பத்தினர், முன்பு பேரப்பிள்ளைகள், உடன்பரப்புகள், திருச்சபை மக்கள், நண்பர்கள் யாவருக்கும் ஆறுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதல் நாளிலே உம்முடைய மகனை நாங்கள் மறுபடியும் முகமுகமாக தரிசிப்போம். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்களே அதை காணும் என்கிற நம்பிக்கையோடு எங்களை ஆறுதல் படுத்தி எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர கர்த்தர் கிருபை பாராட்டும். அவருட்டு சென்ற பணிகளை குடும்பத்தார் தொடர்ந்து தொட்டு தொடர உம்மை மகிமைப்படுத்த உமக்குள்ளாக ஆறுதல் அடைய
கர்த்தர் கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனைகளும் உம் சமூகத்திற்கு ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். யாவருக்கும் நன்றி.